அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான், டிஎன்யூஎஸ்ஆர்பியில் தாலுக் எஸ்ஐ ப்ளஸ் ஏஆர் டிஎஸ்பி எஸ்ஐக்கு சிலபஸ் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்லேயே அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நிறைய மாணவர்கள் கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து உண்மையாக பொய்யானோ நிறைய மாணவர்களுக்கு தெரியல. அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த நம்ம வெப்சைட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பாருங்கள். விருப்பமானவங்க போய் பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. விருப்பமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 2 நாள் தான் ஒன்றும் இருக்குது லாஸ்ட் டேட்டுக்கு. ஏன்னா டே 1 டெஸ்ட் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, 2 நாள் தான் இருக்குது லாஸ்ட் டேட்டுக்கு. அதுக்குள்ளே ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சிலபஸில் பார்த்தோம். நம்ம எஸ்ஐ சிலபஸ் வந்து லாஸ்ட் இருந்த சிலபஸ் அதே மாதிரி தான், அதை தவிர்த்து ஒரு பெருசாக அதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நம்ம அவங்க வந்து ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைப்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கவர் பண்ணி படிக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த சிலபஸை பொறுத்தவரை டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து நம்ம அப்டேட் பண்ணதுக்கு இதான் ஒன்று நம்மளுக்கு மெயினு. பாருங்கள், த ரிட்டன் எக்ஸாம் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் ஏஆர்டிஎஸ்பி வில் ஹாவ் 2 பார்ட்ஸ், லான் ஆர்டர் எஸ்ஐ. இது உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 2 இதுவாக நம்ம வைக்கிறாங்க. அதை நம்ம ஆறு முன்னாடியே சொன்னது தான், காலையில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், மதியத்துக்கு மேலே எஸ்ஐ எக்ஸாமுக்கு 140 இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் காமன் ஃபார், இது வந்து ஆக்சுவலாக அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இந்த 20% இடஒதுக்கீடு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே எழுதி தான் ஆகணும். த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் குவாலிஃபை இன் நேச்சர். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான், இது நிறைய மாணவர்களுக்கு தெரியும். இது மெயின் பாருங்கள், சிலபஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆஃப் டெஸ்ட்டு நாலேஜ். இதில் பாருங்க, அப் டு 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட். நம்ம லாஸ்டே சொல்லணும், எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்தவரை 6வதுலேருந்து 10வது வரை இருக்கிறதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கேள்விகள் 8th, 9th, 10th அதிகப்படியாக கேட்பாங்க. ஆனால் நீங்கள் 6th படிங்க, பெட்டராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பகுதி 1 போய் பார்த்திங்கன்னா இலக்கணம், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இது எல்லாமே இலக்கணம் ஃபுல்லாக படிக்க சொல்கிறாங்க. எல்லாமே இந்த அப் டு 10th வரை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு. அடுத்தது பாருங்கள், இலக்கியம், திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், 8 தொகை, 10 பாட்டு, இதுமாதிரி டாபிக் எல்லாமே படிக்கணும். யாருக்காவது இந்த டாபிக் இந்த PDF வேணும்னா கூட சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில். இதில் ஆக்சுவலாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வர உங்களுக்கு தமிழ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அந்த பார்ட்டு, மதியத்துக்கு மேலே இருக்குது இல்லையா எக்ஸாமு, அந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பழைய சிலபஸ் தான், பட்டு அதே டாபிக் தான், பட்டு இந்த முறை வந்து அதே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் மட்டும் நீங்கள் படித்தா போதும், இதான் மெயின். ஆக்சுவலாக உங்களுக்கு மெயினாக நீங்கள் நிறைய எல்லா மாணவர்களும் வந்து சயின்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சயின்ஸில் உங்களுக்கு 23 கேள்விகள் 20லேருந்து 25 கேள்விகள் வந்து கண்டிப்பாக வரும், அதில் சந்தேகமே கிடையாது. அதால் நீங்கள் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி டாபிக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நோய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் இதே டாபிக் தான், இதே டாப்பிக்லேருந்தான் கேட்குது. இப்போது ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா லைட்டு இதிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஷன் இதிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கொஸ்டின்ஸு கேட்குறாங்க, எஸ்ஐ யூனிட்டு இது எல்லாமே. அதால் நீங்கள் அதை கண்டிப்பாக படிங்க, தேவையில்லாமல் என்னென்னவோ படிச்சுட்டு இருக்காதிங்க. மேக்ஸிமம் மாணவர்கள் வந்து எல்லாருமே ஸ்கூல் புக்கு படிங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் வைஸ் நிறைய இருக்குது, இந்த டாபிக் வைஸ் லெசன் வச்சு படிங்க. முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம் என்னென்ன லெசன்லாம் இந்த டாபிக் வருது அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி என்னென்ன டாப்பிக்லாம் சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் சொல்லி வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் பாருங்கள். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் அதுவும் போடுறோம், பாருங்கள்.
இதில் மெயின் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் ஒரு 14 மார்க் வந்துடும். அதில் நீங்கள் எக்கனாமிக்ஸ் விட்றாதீங்க, எக்கனாமிக்ஸ் நல்லா படிங்க. இது எல்லாமே உங்களுக்கு தமிழில், நாங்கள் நிறைய மாணவர்கள் தமிழ் மொழியத்தில் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு இது எல்லாமே தமிழ் தமிழில் மாடி தமிழில் மாறி மாற்றி நாங்கள் கொடுக்குறோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க, நாங்கள் இது எல்லாமே தமிழில் மாற்றி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். மீதி எல்லாமே காமன் தான். அதால் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் சார் அப்படின்னு கேட்பாங்க. அதால் நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எலெக்ஷன் 21ஆம் தேதி முடியுது இந்த எலெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கடைசியில் உங்களுக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதால் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதால் இப்போ வரும் அப்போ வரும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனே நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். கண்டிப்பாக வரும், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த மாதத்தில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தவறுனா மார்ச்சுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும், 100% வந்துடும். அதால் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்காமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். காம்படிஷன் வந்து பயங்கரமாக இருக்குது, அதால் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. படிங்க, நல்லபடியாக படிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா வெறும் TNUSRB அப்டேட் மட்டும்தான் நாங்கள் போடுறோம். SI PC இது அப்டேட் டாப் டு பாட்டம் உங்களுக்கு போடுவோம். அது சம்மந்தமாக எந்த டவுட் வேணால் நீங்கள் கமெண்டில் அவங்க கேளுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு போடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.